கேமரன் மலை நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் சிவராஜ் போட்டியிட முடியாது. முகமது அடிப்பின் மரண விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி 18 நடைபெறும். ஆயிரத்து 700 மேற்பட்ட இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமை. வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றிய பரணமா தமிழ் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது கவிதா முத்துகிருஷ்ணன். அடுத்த ஆண்டு ஜனவரி 26 நடைபெறவிருக்கும் கேமரன் மலை நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளர் சி சிவராஜ் போட்டியிட முடியாது என தேர்தல் பொறுப்பாண்மை குழு SPR இன்று அறிவித்திருக்கிறது. மைக்கா உதவி தலைவருமான சிவராஜ் இவ்வாண்டு டிசம்பர் 13 தொடங்கி அடுத்த 5 எந்தவொரு தேர்தலிலும் போட்டியிடுவதற்கு அனுமதி இல்லை என்று அதன் தலைமை ஆணையர் அசார் அசிசான் அருண் அறிவித்திருக்கிறார். அடுத்த 5 சிவராஜ் வாக்காளராக பதிவு செய்யவோ அல்லது பட்டியலிடவோ அல்லது எந்தவொரு தேர்தலிலும் வாக்களிக்கவோ அனுமதி வழங்கப்படாது என்று SPR அறிக்கை ஒன்றின் வழி அறிவித்திருக்கின்றது. கடந்த நவம்பர் 30 தேர்தல் நீதிமன்றத்தின் முடிவுகளை கருத்தில் கொண்டு பொது தேர்தலில் சிவராஜின் வெற்றியை ரத்து செய்தது மற்றும் 1954 தேர்தல் தவறு இழைத்தல் சட்டத்தின் அடிப்படையின் கீழ் இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதாகவும் அசார் அசிசான் கூறினார். 14வது பொது தேர்தலில் கேம்பரன் மலை நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய முன்னணியின் வெற்றிக்கு வழிவகுத்த ஓர் ஊழல் நடைமுறைக்கு பின்னர் சிவராஜின் வெற்றி செல்லாது என்று தேர்தல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. பிரிபூமி பெர்சாத்து மலேசியா பெர்சாத்து கட்சியின் 2வது பொது பேரவை புத்ராஜாயா மாநாட்டு மையத்தில் இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கியிருக்கிறது. இந்த பொது பேரவையில் கலந்து கொள்ளும் பேராளர்கள் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதுடன் கட்சியை வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகளையும் முன்வைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ மீடின் யாசின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இம்முறை நடைபெறும் பொது பேரவையில் பேராளர்கள் தங்களின் கருத்துக்களை தைரியமாக முன்வைக்கலாம் என்று தான்ஸ்ரீ மீடின் யாசின் தெரிவித்தார். அவர்களின் கருத்துக்களுக்கு பெர்சாத்து கட்சியின் உச்சமன்றம் தடை போடாது என்றும் அவர் கூறினார். Kurangnya bentuk bantuan-bantuan subsidi, lepas itu ialah dari segi penurunan harga bahan-bahan komoditi utama, getah, kelapa sawit dan bahan-bahan yang lain, dan masalah dalam kalangan peneroka-peneroka. Jadi mesej yang kita nak bawa dalam persidangan inilah apa langkah dan tindakan dan usaha yang boleh kerajaan dan kita sebagai parti lakukan untuk menangani isu-isu pokok. அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய தான்ஸ்ரீ மீடின் யாசின் பெர்சாத்து கட்சி அம்னோ 2.0 எனப்படும் அம்னோவின் மறு வடிவம் என்று கூறப்படுவதை முற்றாக நிராகரித்திருக்கிறார். எனினும் பெர்சாத்து கட்சியில் அம்னோவின் தாக்கம் இருப்பதையும் அவர் மறுக்கவில்லை. அரசியல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு பெர்சாத்து கட்சி புகலிடம் அளிக்கும் ஓர் இடம் அல்ல என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். இதனிடையே சபா மற்றும் சரவாவில் தனது கிளைகளை விரிவுபடுத்த மலேசிய பிரிபூமி பெர்சாத்து கட்சியான பெர்சாத்து அவசரப்படவில்லை. நம்பிக்கை கூட்டணியில் மோதல் அல்லது பிளவு ஏற்படாமல் தடுக்க இம்முடிவு மிக அவசியம் என்று அக்கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ மீடின் யாசின் தெரிவித்திருக்கிறார். தற்போது மாநில அரசாங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் சபா வரிசான் கட்சி தனது கிளைகளை விரிவுபடுத்தப் போவதில்லை என்று 14வது பொது தேர்தலுக்கு முன்னரே பெர்சாத்துவுடன் புரிந்துணர்வு அடிப்படையில் ஒப்புக்கொண்டது என்று முயிடின் யாசின் கூறினார். Jadi kalau sekarang ada tuntutan baru dengan perkembangan orang nak masuk supaya kita tubuhkan sana, kita kena berhati-hati. Jadi saya beritahu pada Datuk Syarif, you gondengkanlah dengan mereka dulu. Kalau semua ni you boleh masuk semua dalam warisan, selesai saya. சரவாவிலும் இதே நிலைதான் என்று கூறிய முஹிடின், சரவா கூட்டணி கட்சி GPS சில விவகாரங்களில் நம்பிக்கை கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பது போல தெரிந்தாலும் அது இதுவரை பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தாமல் இருப்பதால் பெர்சாத்து கவனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை 178 பகுதிகளில் உள்ள சுமார் 1709 இடைநிலை பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். சரவா, கிட்டா மற்றும் கிளாந்தான் ஆகிய மாநிலங்களில் அதிகமான மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனத்தின் இயக்குநர் டத்துஸ்ரீ ஜுல்கிஃப்லி அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். நாடு தழுவிய நிலையில் இடைநிலை பள்ளி மாணவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. இதனிடையே போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை கண்டறிய இதுபோன்ற சோதனைகள் அரசாங்க துறைகளிலும் தனியார் நிறுவனங்களிலும் மேற்கொள்ளப்படும் என்று டத்துஸ்ரீ ஜுல்கிஃப்லி கூறினார். போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் தற்போதைய சட்டங்கள் மூலம் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். இதுபோன்ற குற்றச்சுகளை புகார் அளிக்க தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனத்தின் 24 மணி நேர சிறப்பு தொடர்பு சேவையை முன்னதாக ஜுல்கிஃப்லி திறந்து வைத்தார். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அல்லது அக்குற்ற செயல்கள் குறித்து புகார் அளிப்பவர்கள் சுழிய 3-8-9-1-1-2-2-3-3 அல்லது சுழியம் 1-9-6-2-6-2-2-3-3 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். சட்டவிரோத குடியேறிகளுக்கு சம்பளம் கொடுக்கும் முதலாளிமார்களுக்கு நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் மலேசிய குடிநுழைவு இலாக்கா JIM கேட்டுக் கொண்டிருக்கிறது. 6 மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகளுக்கு சம்பளம் கொடுக்கும் முதலாளிகளுக்கு பிரம்படி கொடுக்கும் தண்டனை வழங்குவது முன்னதாகவே 1963 ஆண்டு குடிநுழைவு சட்டம் 1959 செக்ஷன் 63 கீழ் இணைக்கப்பட்டு விட்டதாக அதன் தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ முஸ்தபர் அலி கூறியிருக்கிறார். கடந்த 2 சட்டவிரோத குடியேறிகளுக்கு சம்பளம் கொடுத்ததாக நம்பப்படும் 1400 மேற்பட்ட முதலாளிமார்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டனர். ஆனால் அவர்களில் 3 குற்றவாளிகளுக்கு மட்டுமே பிரம்படி தண்டனை கொடுக்கப்பட்டது. Nampak mungkin orang kata kena sebat bui zalimnya, tetapi itulah undang-undang yang ada kerana kita menjaga kedaulatan dan keselamatan negara kita tanpa kompromi. சபா கோத்தா கினபாலுவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முஸ்தபர் இந்த தகவல்களை கூறினார். நேற்று வியாழக்கிழமை வரையில் நாடு முழுவதும் 47,000 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக முஸ்தபர் அலி கூறினார். சபாவில் மட்டுமே 4,800 சட்டவிரோத குடியேறிகளோடு அவர்களுக்கு சம்பளம் வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் 62 முதலாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தீயணைப்பு வீரர் முகமது அடி முகமது கசிம் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்காக மரண வழக்கு விசாரணை நடத்தப்படும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கும் வேளையில் அதன் வழக்கு நிர்வாகம் வரும் ஜனவரி 18 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வழக்கு தொடர்பான ஆவணங்களை தேசிய சட்டத்துறை அலுவலகம் ஷா ஆலாம் நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் வியாழக்கிழமை பதிவு செய்ததை தொடர்ந்து இத்தேதி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக வழக்கறிஞர் டத்து மொமா அனாஃபியா ஜக்காரியா தெரிவித்திருக்கிறார். ஷா ஆலாம் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் மரண விசாரணை நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணை நடத்தப்படவிருக்கிறது. முகமது அடிப்பின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய முழு விசாரணையை நடத்துவதற்கு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு உத்தரவிடப்படும் என்று வியாழக்கிழமை உள்துறை அமைச்சர் தான்ஸ்ரீ முடின் யாசின் தமது ஃபேஸ்புக் அக பக்கத்தில் அறிக்கை ஒன்றை பதிவேற்றம் செய்திருந்தார். அடிப்பின் மரணம் தொடர்பில் காவல்துறையினருடன் கலந்தாலோசித்த பின்னர் தேசிய சட்டத்துறை தலைவர் டாமி தாமஸ் முஹிடினிடம் அது குறித்து அறிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் மரணத்திற்கான காரணம் என்ன என்பதை தீர்மானிப்பதற்காக குற்றவியல் நடைமுறை விதிகள் செக்ஷன் 339 உட்பிரிவு 1 கீழ் தமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தின் கீழ் ஒரு விசாரணை நடத்தும்படி தாம் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப் போவதாக தேசிய சட்டத்துறை தலைவர் தம்மிடம் தெரிவித்துள்ளதாக முஹிடின் தெரிவித்தார். தேசிய சட்டத்துறை தலைவரை தவிர்த்து போலீசாரும் அவர்கள் மேற்கொண்டிருக்கும் விசாரணையின் நிலைமை குறித்து தம்மிடம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சுபாங் ஜயா சீஃபீல்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் நடந்த கலவரத்தில் கடந்த நவம்பர் 26 24 வயதான அடீப் கொல்லப்பட்டார்.
கடந்த மாதம் சிலாங்கூர் சீஃபீல்டு ஸ்ரீமஹா மாரியம்மன் கோவில் விவகாரம் தொடர்பில் நிகழ்ந்த கலவரத்தில் மரணமடைந்த தீயணைப்பு வீரர் முகமது அதீப் முகமது கசிமின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணை மிகவும் அவசியம். அவ்வழக்கு குறித்த விசாரணை முழுமை பெறுவதற்கான இந்த மரண விசாரணை குறித்த முடிவிற்கு தமது தரப்பு ஆதரவு கொடுப்பதோடு வரவேற்பதாகவும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஜுரைடா கமருடீன் தெரிவித்திருக்கிறார். Ianya memberikan lebih ruang untuk bertemu atau untuk menyiasat dengan mereka-mereka yang ada ketika insiden itu terjadi dan juga sebab-sebab kematian Adib dan juga boleh juga bertanya atau dengan apa ni pihak இந்த மரண விசாரணைக்கு பல அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மக்கள் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து வருவது குறித்து வினவப்பட்டதற்கு ஜுரைடா இவ்வாறு கருத்துரைத்தார். அடிப்பின் பிரேத பரிசோதனை முடிவுகள் உள்துறை அமைச்சு மற்றும் அரச மலேசிய காவல் படையிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். வெள்ளிக்கிழமை புத்ராஜயாவில் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் தலைமையகத்தில் நடைபெற்ற வீரா ரிபன் மேரா எனும் விருது விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜுரைடா இந்த தகவல்களை கூறினார். அனைத்துலக தரவரிசையின் கீழ் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவைச் சேர்ந்த ஒவ்வொரு அதிகாரிக்கும் உறுப்பினருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட திட்டங்களும் மற்றும் பயிற்சியும் தொடர்ந்து வழங்கப்படும். தீயணைப்பு வீரர்களுக்கான பயிற்சி திட்டம் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுவதோடு மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் அதை அமல்படுத்த தமது அமைச்சு தயாராக இருப்பதாக ஜுரைடா தெரிவித்திருக்கிறார். சீருடை உறுப்பினர்களின் கடமை மற்றும் பணிக்கு மதிப்பளிக்குமாறும் அதிருப்தி அடைந்தால் உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட வேண்டாம் என்றும் ஜுரைடா மலேசிய மக்களுக்கு நினைவுறுத்தினார். புத்ராஜயா தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழு தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மோம அடிப்பின் மரணத்தினால் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்ற உறுதியை இழந்துவிட வேண்டாம் என்று அவர் தீயணைப்பு அதிகாரிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தினார். இதே நிகழ்ச்சியில் மோம அடிப்பின் பதவி கிரேட் KB-22 உயர்த்தப்பட்ட கடிதத்தை ஜுரைடா அவரின் தந்தை முகமது கசீம் அப்துல் ஹாமிட்டிடம் ஒப்படைத்தார். அதோடு 2,98,755 ரிங்கிட் மதிப்புள்ள இதர உதவியும் முகமது அடிப்பின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. முகமது அடிப்பின் குடும்பத்திற்கு எக்கோவல் அறவாரிய தலைவர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் 10,000 ரிங்கிட் காசோலியை வழங்கினார். இதனிடையே கடந்த அக்டோபர் 3 சிலாங்கூர் பூச்சுங் தமான் புற்றா பிரடானா ஈய குட்டையில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது மரணமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கும் 3,62,282 ரிங்கிட் தொகை வழங்கப்பட்டதோடு தேசிய உயர்கல்வி கடனுதவி அமைப்பும் 50,000 ரிங்கிட்டை வழங்கியது. சிலாங்கூர் சர்டாங் நகரில் அமைந்திருக்கும் பெட்ரோநாஸ் நிலையத்தில் வாகனத்துக்கு எண்ணெய் நிரப்பிச் சென்ற 30 மேற்பட்ட வாகனங்கள் சுங்கைபசி நெடுஞ்சாலையில் நின்றுவிட்டன. தற்போது அந்த பெட்ரோநாஸ் நிலையம் விசாரணைக்காக மூடப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் அனைவரிடமும் பெட்ரோநாஸ் டகங்கான் PDB நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறது. அந்த பெட்ரோநாஸ் நிலையத்தில் வாகனத்துக்கு எண்ணெய் நிரப்பிச் சென்ற வாகனங்களின் இயந்திரங்களும் பிரச்சினைகளுக்கு உள்ளாகி நடுவழியில் நின்று போயிருக்கின்றன. நிலத்தடி சேமிப்பு தொட்டிக்குள் எரிபொருளை நிரப்பும் நடவடிக்கையில் ஏற்பட்ட சிக்கல்களால் இப்பிரச்சினை நிகழ்ந்திருக்க கூடும் என்று பெட்ரோநாஸ் கூறியிருக்கின்றது. இப்பிரச்சினையை குறித்து தாம் தீவிர விசாரணை கட்டாயமாக நடத்தவிருப்பதாகவும் சில நாட்களுக்கு அந்த பெட்ரோல் நிலையம் மூடப்பட்டிருக்கின்றது என்றும் பெட்ரோநாஸ் நிறுவனம் கூறியிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு விட்டதாகவும் அவர்களுக்கு போதுமான இழப்பீட்டு தொகையை வழங்கவிருப்பதாகவும் அந்நிறுவனம் கூறியிருக்கின்றது. எட்டு மீட்டர் நீளமான தோசை தயாரிக்கப்பட்டு மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்.
மலேசிய பிரிபூமி பெர்சாத்து கட்சியின் பேராளர் மாநாடு இன்று புத்ராஜயாவில் இருக்கும் மாநாட்டு மண்டபத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் காண்கிறது. அது குறித்த நேரடி நிலவரங்களை அங்கிருந்து நமக்கு கொண்டு வருகிறார் பிரணாமா தமிழ் செய்தி நிருபர் ஜமுனா வேலாயுதம். நன்றி கவிதா. 2017 எதிர்கட்சியாக இருந்து இந்த முதல் பேராளர் மாநாட்டை நடத்தி முடித்த பர்சத்து கட்சி இம்முறை துண்டப்தர் மகாதீரின் தலைமத்துவத்தில் புத்ரஜயாவின் கோட்டையை வெற்றிகரமாக பிடித்து இரண்டாவது முறையாக இந்த பேரவையை ஆளும் கட்சியாக இருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றது. ஆக இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனி, ஞாயிறு என்று மொத்தம் 3 நாட்களுக்கு இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய பலம் முதுகெலும்பு இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவினர். ஆக பெர்சத்து கட்சியில் அர்மாடா ஸ்ரீகாண்டி என்று கூறப்படுகின்ற இந்த இரு பிரிவுக்கான மாநாடு இன்னும் சிறிது நேரத்தில் துவக்கம் காணவிருக்கின்றது. 8:30 துவக்கம் காணும் இந்த மாநாட்டை கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவிருக்கின்றார். அதேவேளையில் ஏறக்குறைய 1800 கட்சி பேராளர்கள் உறுப்பினர்கள் இன்றைய மாநாட்டில் கலந்து கோருவார்கள் என்றும் நமக்கு தகவல் கூறப்பட்டிருக்கின்றது. வெளியில் இருக்கின்ற தற்போதைய நிலவரங்களை பார்க்கும்போது உறுப்பினர்களுக்கு மத்தியில் சற்று உற்சாகம் பெருக்கெடுத்து இருக்கிறது என்பதை காண முடிகின்றது. காரணம், அம்னோவின் கைகள் தோய்ந்து இருக்கின்ற வேளையில் பர்சத்துவின் கட்சியின் கைகள் ஓங்கி இருப்பதால் மலாய்க்காரர்களுக்கான முக்கியத்துவமும் முன்னுரிமையும் இந்த கட்சியின் மூலம் அதிகம் வழங்கப்படும் என்று பேராளர்கள் அதிகம் நம்புகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டின் மூலம் கட்சி உறுப்பினர்களிடையே ஒற்றுமையை மேம்படுத்துதல், வலுப்படுத்துதல், எதிர்கால திட்டங்களை அடையாளம் காணுதல், சிறந்த தலைமத்துவத்தை அடையாளம் காணுதல் என்று பல்வேறு நோக்கங்களுடன் இந்த மாநாடு மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இன்று மட்டுமல்லாமல் நாளையும் வாத விவாதங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக இதுதான் தற்போதைய நிலவரம். மீண்டும் உங்களை அரங்கத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம். பிரணாமா தமிழ் செய்திகளுக்காக ஜமுனா வேலாயுதம். நன்றி ஜமுனா. தமிழ் மொழியின் தொன்மையையும் தமிழர்களின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தையும் நிலைநிறுத்திக் கொள்ள உலகளாவிய நிலையில் பலர் பல முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வகையில் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் 1966 தொடங்கி இதுவரையில் 9 உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்துள்ளனர். அதன் தொடர் முயற்சியாக அம்மன்றம் அடுத்த ஆண்டு ஜூலை 3 தொடங்கி 7 வரையில் 10th உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை சிகாகோ, இல்லினாய்ஸ், USAயில் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். புதிய வரலாறு, அறிவியல், தமிழர்களின் பழக்கத்தை பற்றிய ஒப்பீட்டு ஆய்வு, தமிழ் மொழி, கலாச்சாரம் மற்றும் நாகரிகம் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு அடுத்த ஆண்டில் 5 நடைபெறவிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டு கருத்து பரிமாற்றம் நடத்தி வந்த காலம் கடந்து தற்போது தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொள்ளும் மாநாடாக இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மேம்பட்டு விட்டதாக உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் தா மாரிமுத்து தெரிவித்தார். உண்மையிலேயே வந்து முதல்ல வந்து ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் என்று ஒரு வரம்பு இருந்தது. அதாவது ஒன்லி ரிசர்ச்சர்ஸ் வந்து இது பண்ணாங்க. ஆனால் அதன் பிறகு தமிழ் ஆர்வலர்கள் அவர்கள்லாம் வந்து எங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுனால இப்போ வந்து 1000 2000 பேர் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாநாட்டெலாம் பார்க்கும்போது 1000 பேர்கள் வந்தாங்க. நம்முடைய மாநாட்டில் 1000 மேல் உள்ள தமிழர்கள் வந்திருந்தாங்க. அதனால் இப்போ என்னென்னா அது ஒரு ஒரு ஐகான் மாதிரி வந்துருச்சு. உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அப்படின்றால் அது ஒரு ஆராய்ச்சி மாநாடு. கோலாலம்பூர் மாய்கா தலைமையகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடந்த இம்மாநாடு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மாரிமுத்து இதனை தெரிவித்தார். இச்செய்தியாளர் சந்திப்பில் மலாயா பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இணை பேராசிரியர் குமரன் சுப்பிரமணியம், இணை பேராசிரியர் கிருஷ்ணன் மணியம், மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் பே ராஜேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வரலாற்று பூர்வமான இம்மாநாட்டில் கலந்து கொள்ள பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், உயர்கல்விக்கூட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று அனைவரும் வரவேற்கப்படுகின்றனர். இது குறித்த மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள 1333 6 9 9 8 9 என்ற எண்ணில் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் பே ராஜேந்திரனை தொடர்பு கொள்ளலாம். அல்லது கீழ்காணும் அகப்பக்கங்களின் வாயிலாகவும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
நகரி சம்பிலான் ராந்தாவ் நகரில் இயங்கி வரும் ஆச்சி கிச்சன் உணவகம் 8.1 மீட்டர் நீளமான தோசையை தயாரித்து மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறது. இதனை முன்னிட்டு ஆச்சி கிச்சன் உணவக உரிமையாளர் ஆர் சுசிலாவுக்கு மலேசிய சாதனை புத்தக சான்றிதழை அதன் பிரதிநிதியாக வந்த புவனேஸ்வரன் நாயுடு இன்று வெள்ளிக்கிழமை வழங்கியிருந்தார். மலேசிய சாதனை புத்தகத்தில் தமது உணவகத்தின் பெயரை பதித்திருப்பது பெருமை அளிப்பதாகவும் தோசையை சமைப்பது எளிதான காரியமில்லை என்றும் ஆச்சி கிச்சன் உணவக உரிமையாளர் ஆர் சுசீலா தெரிவித்தார். Tapi untuk perasaan saya, dosa lah makanan yang paling susah nak bikin. Kalau untuk dekat rumah, untuk seorang dua orang tu memang senang lah. Kalau 8 meter macam ni panjang ni, memang susah. மலேசிய சாதனை புத்தக அதிகாரிகள் அந்த தோசையை மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட மிக நீளமான தோசை என்ற அங்கீகாரம் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆர் சுசீலா இவ்வாறு கூறினார். 10 பேரின் அயராத உழைப்பால் இந்த தோசை 3 நிமிடம் 47 வினாடிகளில் வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் 60 மீட்டர் நீளமான தோசையை தயாரித்து கின்னஸ் உலக சாதனை படைக்க தாம் எண்ணம் கொண்டுள்ளதாகவும் சுசீலா தெரிவித்தார். இந்த சாதனையின் வழி இந்த உணவகம் ரந்தாவ் மக்களுக்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் இளைஞர்களுக்கு இது பல சாதனைகளை புரிய ஊக்குவிப்பாக அமைகிறது என்றும் ரந்தாவ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஸ்ரீராம் கூறினார். இவ்வாண்டில் நாட்டில் குழந்தைகள் தொடர்புடைய பல சம்பவங்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பரவலாக பேசப்பட்டும் பகிரப்பட்டும் வந்தன. அந்த வகையில் 2018 ஒரு கண்ணோட்டம் தொகுப்பில் ஆண்டு முழுவதிலும் நாட்டில் நிகழ்ந்த சில வன்முறை சம்பவங்கள் குறித்த ஒரு கண்ணோட்டத்தின் 2 பாகத்தை காண்போம். மலேசியாவை பொறுத்தவரை இவ்வாண்டில் வன்முறை சம்பவங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகளும் சிறுவர்களும் தான். இவ்வாண்டில் மிகவும் பரவலாக பேசப்பட்ட வன்முறை சம்பவங்களில் சிலாங்கூர் பூச்சோங் பெருமாய் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் வீடொன்றில் தமது தந்தையினால் கத்தி வெட்டுக்கு ஆளான 5 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவமாகும். கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நிகழ்ந்த இச்சம்பவத்தில் மாலை 5:45 அளவில் அச்சிறுவன் அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியிலிருந்து விழுந்து இரத்த வெள்ளத்தில் இருந்ததாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து 11 மாத பச்சிளம் குழந்தையை கொலை செய்ததாக சிகை அலங்கார தொழில் புரியும் ஒருவர் மீது சிலாங்கூர் காஜாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. சிலாங்கூர் பத்துகேஃபில் வீடொன்றின் குளிர்சாதன பெட்டியில் 5 மாத கை குழந்தை இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. கடந்த June 25 காஜாங் பேருந்து நிலையம் அருகே பிறந்த சில மணி நேரமான பச்சிளம் குழந்தையை பெற்ற தாயை வீசியறிந்த சம்பவம். பினாங்கு தஞ்சோங் தோக்கோங் பகுதியில் உள்ள ஒரு பேரங்காடியில் தொப்புள் கொடியுடன் ஒரு ஆண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. சிலாங்கூர் ஷ அலாம் செக்ஷன் 7 சுகாதார கிளினிக்கிற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கும் பேருந்து நிறுத்துமிடத்தில் பெண் குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் கண்டெடுக்கப்பட்டது. கடந்த July 11 சிலாங்கூர் அம்பாங் பாண்டான் இண்டாவில் தலைப்பகுதி இரத்தக்கரையுடன் தொப்புள் கொடி துண்டிக்கப்பட்ட நிலையில் கைப்பை ஒன்றில் வைத்து கட்டப்பட்ட நிலையில் குழந்தை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. 4 மாத ஆண் குழந்தை முகமது உமர் ஜயான் முகமது ஹைகால் ஹபீஸ் தமது பராமரிப்பில் இருந்தபோது சுயநினைவு இழந்தது. 3 வயதுடைய மாற்றான் தாய் குழந்தையை இறக்கும் வரை வன்கொடுமை செய்த டைகர் போய் என்று கூறப்படும் கைருல் இசைனி கைருடின் என்ற ஆடவனும் அவரது மனைவியும் November 19 வரை 7 நாட்களுக்கு காவல்துறையில் தடுத்து வைக்கப்பட்டது. ஆகிய சம்பவங்கள் உட்பட இன்னும் அதிகமான குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் இவ்வாண்டில் நாட்டு மக்களிடையே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த சம்பவங்களாகும். இச்சம்பவங்கள் பிள்ளைகளை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பான பராமரிப்பு இடங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்ற விழிப்புணர்வை பெற்றோர்களிடையே ஏற்படுத்தின. அத்தொடர்ந்து கடந்த October 9 தந்தை போதைப் பொருள் உட்கொண்டதால் சினமடைந்த ஆடவர் ஒருவர் அவரை 6 துண்டாக வெட்டி படுகொலை செய்திருக்கின்றார். பேரா ஈப்போவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் யூசு கிம் என்ற அந்த 74 வயதுடைய நபரின் சடலம்
வெவ்வேறு இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட வேளையில் 52 வயதுடைய அவரின் மகன் கைது செய்யப்பட்டான். அதைத் தொடர்ந்து நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட மற்றொரு சம்பவம், கிரெடல் ஃபண்ட் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி நசரின் ஹசான் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவமாகும். கடந்த ஜூன் 14 தேதியில் கை தொலைபேசி வெடித்ததால் பெட்டலிஞ்சயாவில் உள்ள அவர் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவர் மரணமடைந்தார் என்று கூறப்பட்டது. தீயணைப்புத்துறை மேற்கொண்ட விசாரணையில் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் பெட்ரோல் தடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருந்ததால் நசரின் ஹசானின் மரணம் சட்டம் செக்ஷன் 302 கீழ் கொலை சம்பவம் என்று வகைப்படுத்தப்பட்டது. Program 1001 Destinasi Malaysia ku ke udara dengan satu bingkisan khas sebelum tahun 2018 melabuhkan tirainya. Saksikan pelayaran kru kami ke destinasi-destinasi menarik dan terbaik untuk warga Malaysia yang kami kasihi sepanjang 2018. Bersiaranlah bersama BNC 502 pada hari Sabtu 29 Disember 8:30 malam, semuanya tentang anda. அடுத்து வெளிநாட்டுச் செய்திகள். கொங்கோவில் கிழக்கு பகுதியில் அதிபர் தேர்தல் தாமதமானதை எதிர்த்து நூற்றுக்கணக்கான அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகையை பயன்படுத்தினர். இதனையொட்டி மேலும் விரிவான தகவல்களுடன் கொங்கோ கின்ஷாசாவில் இருந்து பர்னாமா தமிழ் செய்தி பிரிவு நிருபர் நேசன் செல்வராஜ். கொங்கோ பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பிற்கு இன்னும் சரியாக 2 நாட்களே எஞ்சியிருக்கும் வேளையில் அதற்கான தயார் நிலைகள் மிகவும் பரபரப்பாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு வசிக்கும் மக்கள் அச்சத்தினாலும் பயத்தினாலும் வெளியே செல்வதற்கு சுணக்கம் காட்டி வருகின்றனர். மேலும் இபோலா காய்ச்சலை காரணமாக காட்டி ஆங்காங்கே பொதுத் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றது. இருப்பினும் முன்னதாக அரசாங்கம் கூறியது போலவே வருகின்ற 30 பல இடங்களில் பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு சுமூகமாக நடைபெறும் என்றும் அரசாங்கம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே சுகாதார பிரச்சனையா இல்லை அரசியல் சதியா என்பது மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதனால் வருகின்ற 30 பல இடங்களில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பரபரப்பாகவும் இருக்கும் என்பதால் அரசாங்கம் மேலும் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கத்தில் பல காவல்துறையினரும் இராணுவத்தினரும் கடந்த வாரங்கள் முதல் வருகின்ற பொதுத் தேர்தல் வரையில் அங்காங்கே பணியில் அமர்த்தியிருக்கின்றது. 30 மக்கள் சுமூகமாக வாக்களிக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் முதற்கண் நோக்கமாக இருக்கின்றது. கின்ஷாசா குங்கோவில் இருந்து பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நேசன் செல்வராஜ். ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் சாலை தடுப்பை எரித்ததோடு இபோலா நோயாளிகள் தனிமைப்படுத்தப்படும் மையத்தையும் தாக்கியதில் சுமார் 20 நோயாளிகள் அங்கிருந்து தப்பியோடியிருக்கின்றனர். பேனி மற்றும் புத்தேம்போவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருந்த தேர்தல் மார்ச் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டதாக காங்கோ தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து பேனியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதிலும் இருக்கும் இதர இடங்களில் தேர்தல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் வேளையில் ஜனவரி 15 அதன் முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழ் நமது அடையாளம், இலக்கியம் நமது பண்பாட்டின் பெருமை. தமிழில் பேசுவோம், மொழியை காப்போம். உங்கள் சிந்தனைக்கு இன்றைய இலக்கிய சுவை. இத்துடன் இன்றைய பர்னாமா தமிழ் செய்திகள் ஒரு நிறைவை அடைகின்றன. ஆக கடைசியான தகவல்களுக்கு எங்களின் முகநூல், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரை காண்பதுடன் எங்களின் யூடியூப் அலைவரிசையும் வலம் வாருங்கள். நான் கவிதா முத்துகிருஷ்ணன், நன்றி, வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றியே.